நான் இப்ப செய்ய போவது சத்துமாவு வடை செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் மல்லித்தலை, அந்த உரப்புக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே பிணைஞ்சு வச்சதுருக்கேன்னா அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா பிணைஞ்சு கொஞ்சம் பிணைஞ்சு நல்லா பிணைஞ்சு நம்ம வடை செய்யும் அளவுக்கு பக்குவமாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சு பக்க வச்சுக்கேன். என்ன என்ன காய்ந்ததும் இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கொண்டு அழகா கையில் வச்சு சின்ன சின்ன வடையாக தட்டி என்ன காஞ்சி விட்டது வடை கட்டி போட்டிருக்கேன். இதில் வடை கட்டி போட்டுருக்கேன். பாருங்க வெந்துட்டு இருக்கு. வெந்தது நல்லா கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஏன்னா மாவு உள்ள வந்து மாவா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேக வைக்கணும். லேட்டாகணும். கொஞ்சம் முன்னாடியே ஒரு 5 வடை பாருங்க இது மாதிரி நிறம் கலர் வந்ததும் எடுத்து இப்படி பரிமாறிட வேண்டியதான். இது ஈவினிங் எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் முருங்கைக்கீரை முக்கியமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரில் இரும்பு சத்து இருக்கு சரிங்களா. அதனால் அனைவரும் இதை பார்த்து செஞ்சுக்கோ. அனைவருக்கும் வணக்கம்.